Hi everyone, welcome to my channel. This is a short video. This is Aadhaar and Pan linking video. This is Indian citizens and NRIs. This video is useful. So, Aadhaar and Pan link government. So, that's why we are doing this. April is a fine. So, that's why we are doing this. 1000 rupees pay for Aadhaar and Pan link. So, this is a link. Name வந்து ஆதார்லயும் பான்லயும் வேற மாதிரி இருந்திருக்கும் சோ அப்ப என்ன பண்ணனும் அப்படினா நீங்க 1000 ரூபீஸ் பே பண்ணாலும் லிங்க் பண்ண முடியாது உங்க ஆதார்லயோ பான்லயோ உங்க நேம கரெக்ட் பண்ணிட்டு ஒரே மாதிரி இருந்தா மட்டும் தான் அது லிங்க் பண்ண முடியும் சோ அதனால நீங்க கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத பண்ணிருக்க முடியும் சோ இப்போ நீங்க பண்ண முடியலனா அந்த நேம கரெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க பண்ண முடியும் சோ ஆதார்லயும் பான்லயும் நேம் ஒரே மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸெம்ஷன் கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க NRI சிட்டிசனா இருந்தீங்க அப்படினா நீங்க வந்து பானே ஆதாரையும் இணைக்க வேண்டியது இல்ல அப்படின ஒரு எக்ஸெம்ஷன் கொடுத்திருக்காங்க ஆனா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்கு என்ன அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போயிடு நீங்க NRI னு ரெஜிஸ்டர் பண்ணனும் நீங்க NRI னு ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் பேங்கோ மியூச்சுவல் ஃபண்டோ இன்சூரன்ஸ் இல்ல எங்க KYC பண்றதா இருந்தாலும் அங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்க NRI னு ரெஜிஸ்டர் பண்ணல அப்படினா உங்களை வந்து ரெசிடென்ஷியல் இன்டிவிஜுவலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுடைய பான் நம்பர் இன்வாலிட் ஆயிடும் இன்னும் பண்ணாதவங்களுக்கு ஆல்ரெடி இன்வாலிட் ஆயிருக்கும் நீங்க எந்த ஃபைனான்சியல் ட்ரான்சாக்ஷன் பெருசா பண்ணவே முடியாது அப் டு 50000 வரைக்கும் தான் நீங்க ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும் சில டிரான்சாக்ஷன் 50000 குள்ள இருந்தாலும் பண்ண முடியாது நீங்க பேங்க்ல போய் கேஷ் டெபாசிட் பண்றீங்கன்னா 50000 மேல பண்ண முடியாது வித்ட்ரா பண்றதுனால 50000 மேல பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சோ அதனால உடனடியா ஸ்டெப் எடுங்க இது வந்து நிறைய NRIs இன்னும் தெரியாம இருக்கும் இந்தியன் சிட்டிசனும் இன்னும் நிறைய பேர் இணைக்காம இருப்பீங்க இணைக்காம இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை எடுங்க NRI ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்க நிறைய NRI ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம் ஸோ அதை ப்ளீஸ் கம்யூனிகேட் பண்ணுங்க ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இ போர்ட்டல் இன்கம் டேக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுல வந்து உங்களை நேம் கேட்கும் நேம் ஆஸ் பர் பேன் கேட்கும் ஸோ உங்க பேன் ஆன் கார்டில் இருக்கிற நம்பர் கிடையாது பேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டிருப்பீங்க அதுபடி என்டர் பண்ணணும் சம்டைம்ஸ் என்ன பேன் கார்டில் வந்து நேம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்க பேன் கார்டில் நேம் எப்படி வேணும்னு சொல்லிட்டு பேன் அப்ளை பண்ணும்போதே கேட்கும் அப்போ நீங்க ஷார்ட் ஆகிது போட்டிருக்கலாம் இனிஷியல் ஷார்ட் ஆகிது நீங்க போட்டிருக்கலாம் பட் உள்ள பேன்ல எப்படி நேம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்க கரெக்டாக போடணும் இன்கேஸ் அது தப்பு வந்து தப்புன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க மாத்தி போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லயும் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம்லயும் போட்டு பாருங்க அப்போ வந்து உள்ள போயிடும் அப்படி போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கீழே வந்து ரெசிடண்டா நான் ரெசிடண்டான்னு கேட்கும் அப்போ நான் ரெசிடென்ட் நீங்க கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனா மட்டும்தான் நீங்க NRI கன்சிடர் ஆகும் அப்பதான் உங்களுக்கு வந்து பேன் அண்ட் ஆதார் லிங்கிங்கான எக்ஸம்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பேங்க்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல எங்கேயாவது டிரான்சாக்ட் பண்ணும்போது எங்கேயாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் NRI ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுங்க நீங்க சொல்லலாம் ஸோ உடனடியே இந்த ஸ்டெப்பை எடுங்க இன்னும் நிறைய பேருக்கு இதை கம்யூனிகேட் பண்ணுங்க தேங்க்யூ